வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய மத்திய வங்கி தனது முக்கிய வட்டி விகிதத்தை 4.2% அதிகரித்துள்ளது. மத்திய வங்கி இன்று வட்டி விகிதத்தை 50 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 4.25% அதிகரித்துள்ளது. இது கடந்த 9 மாதங்களில் கனேடிய மத்திய வங்கியால் 7வது தடவையாக ஏற்படுத்தப்பட்ட அதிகரிப்பை குறிக்கின்றது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 0.25% இருந்த வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்டி வீதம் இறுதியாக 3.75% அதிகரிக்கப்பட்டிருந்தது. இன்று மத்திய வங்கி அதன் வட்டி விகிதத்தை 0.5% அதிகரித்து 4.25% அறிவித்துள்ளது. இறுதியாக மத்திய வங்கியின் வட்டி வீதம் 2008ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் 4.25% இருந்தது குறிப்பிடத்தக்கது. பணவீக்கத்தை குறைப்பதற்கு வட்டி வீதங்களை மத்திய வங்கி அதிகரித்து வருகிறது. பணவீக்க வீதம் மத்திய வங்கியின் 2% இலக்கை விட அக்டோபர் மாதத்தில் 6.9% உயர்ந்தது. விரைவான ஆனால் வீணான கோவிட் நிதி உதவி தடுப்பூசி திட்டங்கள் குறித்து கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில விவரங்களை லிபரல் அரசாங்கம் விமர்சித்துள்ளது. கனேடிய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட கோவிட் நிதி உதவியில் 4.6 பில்லியன் டாலர்கள் தகுதியற்ற பெறுநர்களுக்கு சென்றுள்ளது என்று நேற்று வெளியான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாடாளுமன்ற கேள்வி நேரத்தின் போது இந்த அறிக்கையில் வெளியான விவரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. ஆனாலும் இந்த அறிக்கையின் சில விவரங்களுடன் உடன்படவில்லை என்று கனேடிய வருமான திணைக்களத்துக்கு பொறுப்பான தேசிய வருவாய்த்துறை அமைச்சர் டயான் லெபோத்ரிலியர் கூறியிருக்கின்றார். இது கணக்காய்வாளர் நாயகத்தின் தவறு அல்ல என கூறிய அமைச்சர், இந்த அறிக்கையை தயாரிக்க எதிர்க்கட்சிகள் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததை நாம் அனைவரும் அறிவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துக்கு தேசிய வருவாய்த்துறை அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அமைச்சரின் கருத்தை ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் எனவும் எதிர்க்கட்சி கூறியிருக்கின்றது. சீனாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நிறுவனத்துக்கு RCMP ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டது அதிருப்தி அளிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தை கனேடிய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்வதாக பிரதமர் இன்று கூறினார். மத்திய கொள்முதல் துறை கடந்த ஆண்டு ஒன்டாரியோவை தளமாக கொண்ட சின்க்ளையர் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துக்கு ரேடியோ அலைவரிசை வடிகட்டுதல் அமைப்பை உருவாக்கி பராமரிக்க $550,000 பெறுமதியான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது. சின்க்ளையர் டெக்னாலஜிஸின் தாய் நிறுவனமான நோர்சாட் இன்டர்நேஷனல் 2017 முதல் சீன தொலைத்தொடர்பு நிறுவனமான ஹைட்ராவுக்கு சொந்தமானதாகும். இந்த முதலீட்டு நிதி மூலம் ஹைட்ராவின் 10% சீன அரசாங்கம் கொண்டிருக்கிறது. கனேடிய நிறுவனங்களில் வெளிநாட்டு தலையீடுகள் குறித்து சில அரசாங்க பாதுகாப்பு நிறுவனங்கள் எச்சரித்துள்ள நிலையில் சிவில் சேவையின் ஒரு பகுதி RCMP-க்கான ஒப்பந்தத்தை இதுபோன்ற வெளிநாட்டு தலையீடு கொண்ட நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது குறித்து பிரதமர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒப்பந்தங்கள் கனடாவை பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த தனது அரசாங்கம் செயல்முறையை மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ட்ரூடோ கூறியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் குறித்தும் அது வழங்கப்பட்ட செயல்முறை குறித்தும் உன்னிப்பாக கவனிக்குமாறு தனது அமைச்சு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் மார்க்கோ மெண்டிச்சினோ கூறியிருக்கின்றார். ஃப்ரீடம் கொன்வே அமைப்பாளர்களின் முடக்கப்பட்ட நிதியை பெறுவதற்கான முயற்சியை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஒன்டாரியோ நீதிமன்றம் இந்த நிராகரிப்பு முடிவை எடுத்திருக்கிறது. ஒட்டோவா குடியிருப்பாளர்கள் வணிகங்கள் சார்பாக தொடரப்பட்ட வழக்கை எதிர்கொள்வதற்காக வழக்கறிஞர்களுக்கு பணம் வழங்குவதற்கு கோரப்பட்ட நிதியை வழங்குவதற்கு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முடக்கப்பட்ட நிதியில் $200,000 வழங்குவதற்கான முயற்சியை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் ஹெலோனா நகரின் முன்னாள் முதல்வர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ஹொலின் பாஸ்டான் நகர முதல்வராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றச்சாட்டு இன்று அறிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் கடந்த மே மாதம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பாஸ்டான் தனது முதலாவது நீதிமன்ற விசாரணையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி எதிர்கொள்ள உள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை மீண்டும் குறைகின்றது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை வெள்ளிக்கிழமை ஒரு வருடத்தில் இல்லாத அளவுக்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 1 லிட்டர் எரிபொருளின் விலை 140.9% குறைந்தது. எரிபொருள் விலை நாளை மேலும் 2% குறைந்து 138% விற்பனையாக உள்ளது. நாளை மறுதினம் மேலும் 3% குறைந்து எரிபொருளின் விலை லிட்டருக்கு 135% விற்பனையாகும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது.
கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கெனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.